என்ன பயமுறுத்துறீங்க லாயர் மெரிட்னா ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் கேஸ் ஆகும் தெரியுமா பாக்குறதுக்கு ஆப்பிள் பழமா இருக்க இப்படியே உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா வெச்சுக்கோ எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவ நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க ஏய் அழுகி நிறுத்து இது எங்க அப்படிச்சல வந்த ஓ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் இது வச்சுக்க தங்கம் தானே இது எங்க அம்மா கொடுத்த மோதிரம் அதையே சந்தேகப்படுறியா கடிச்சு வேற டெஸ்ட் பண்றியா மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் டங்கு வாரி அத்துருவேன் பிச்சமுத்து அட்ரஸ் வாங்கிக்க எனக்கு தெரியும் வாடா வாட்டருக்கு ஜிந்தா பாத் கள்ளக்கற வாட்டருக்கு ஜிந்தா பாத் கட்டிக்கிற சிக்கனுக்கு ஜிந்தா பாத் தாத்தா அந்த கஞ்சவேணி எதுக்காக அப்படி அழுதா சொல்லு போயிட்டு கத்தி எடுத்துருங்க கத்தி கிடக்கு ரொம்ப தூரம் கண்ணா அண்ணா ஐயோ கத்தி குச்சி எடுங்க அண்ணா எதுக்குன்னா எல்லாம் அடிக்கிறீங்க என்ன ஆகணுங்க இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு ஹீரோ ஆகணுங்க அண்ண ஹீரோ ஆகணும்னா என்ன இந்த கால் எடுக்கணும் அப்புறம் கத்தி எடுக்கணும் அதுக்கப்புறம் கட் அவுட் விடணுங்க சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ உங்க அப்பனோ உங்க பெரியப்பனோ உங்க சித்தப்பனோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க மாமனோ இவங்கள யாராவது ஹீரோவாவோ காமெடியனாவோ இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ வில்லனாவோ இல்ல டைரக்டராவோ இல்ல புரொடியூசராவோ இருக்கிறாங்களா இந்த மாதிரி ஆளுங்களோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க இவ எல்லாரையும் தாண்டி நீ எப்படி ஹீரோவாக போற என்ன சொன்ன செவ்வளவு ஆயிடும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம சிலர் அஜித் மாதிரி ஹீரோ ஆயிருக்காங்க